சித்த மருத்துவ செய்திகளை உடனுக்குடன் பிரத்யேகமாக தமிழில் அறிந்து கொள்ள ரிசர்ச் டைஜஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். பொதுமக்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் மெலாஸ்மா. என்ன டாக்டர், புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, இது என்ன இது அப்படின்னு நீங்கள் நிறைய நபர்கள் கேட்கக்கூடும். இது ஒன்றும் இல்லை, நம்ம வழக்கில் சொல்லக்கூடிய முகத்தில் வரக்கூடிய மங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோயை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன டாக்டர், ரொம்ப தீவிரமான நோயாக, இது எதனால் வருது அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம பார்க்குறோம். இதில் குறிப்பாக இந்த மங்குன்றது எப்படி ஃபியூச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னா, இது அதிகமாக பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு வகையான முகத்தில் வந்து அப்படியே தழும்பு போன்று ஒரு வகையான, அது மூக்கு பகுதியிலேருந்து ஆரம்பித்து ஒரு சிலவங்களுக்கு கன்னத்தில் ஆரம்பித்து இந்த பகுதியில் மட்டும் பேட்டர்ன் இருக்கிற மாதிரி ஃபேஷியல் பேட்டர்னு சொல்லுவாங்க. ஒரு கலர் வந்து பார்த்திங்கன்னா மங்கின ஒரு ப்ரௌன் கலரோ அல்லது ஒரு பிளாக்கிஷ் கலரோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து அந்த இடத்துல வந்து காணப்படும். ஒரு சிலவங்களுக்கு இது அப் டுவர்ட்ஸ் அப்படியே வந்து ஃபோர்ஹெட் அந்த நெற்றி பகுதியிலையும் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு இந்த சின், அதாவது மேண்டிபுலர் ரிலேஷன்ஸில், அதாவது சின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியிலையும் வர ஸ்ப்ரெட் ஆகி அப்படி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நாளடியில் ரொம்ப க்ரானிக்காக இருக்குது அப்படின்னா கழுத்து பகுதிக்கு இது ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் என்ன டாக்டர், இது என்ன சும்மா இது ஃபேஸில் வரக்கூடிய இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்கலாம். இதனால் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாகவே அவங்க வந்து ஒவ்வொரு முறையும் வந்து நபர்கள், அதாவது ஒரு வீட்டுக்கு போகிறாங்க இல்லை ஒரு நபர்கள் வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னாலே என்ன முகம் அப்படி இருக்குது, நீங்கள் எதுவுமே ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்கலையா, வேறு ஏதாவது இது போட வேண்டிய இந்த க்ரீம் அரைச்சி போடுங்க, அவங்களே சஜஸ்டிவாக ரெண்டு ரெண்டு க்ரீமை சொல்லிட்டு போவாங்க, இல்லை இதை அரைச்சி போடுங்க அதை அரைச்சி போடுங்க ரெண்டு மூணு ரெமடிஸை சொல்லிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நடைமுறைகள் வந்து நிறையா இருக்கிறதுனால அந்த பர்சன்ஸ் ஃபிசிக்கலாகவே இன்னும் நிறைய வந்து ஸ்ட்ரெஸ் அடைவாங்க. இதுதான் இதில் உள்ள மேஜரான ஒரு இம்பாக்டாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து அந்த மன உளைச்சலானது அதிகமாக ஏற்படும். இது வர்றதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தோன்னா, முதலாவதாக ரொம்ப வந்து காஸ்மெட்டிக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, ரொம்ப ஃபேஸ் க்ரீம்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்தினால முதலாவதாக. இரண்டாவது பார்த்திங்கன்னா, ரொம்ப வந்து வெயிலில் நடந்தாலோ ரொம்ப ஸ்கின் இரிட்டன்ஸ், அதாவது வெயில் வந்து சன்லைட் வந்து யூவி ரேடியேஷன் வந்து அதிகமாக போயிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுடைய அந்த தைரோசின் ப்ரொடக்ஷனை வந்து அதுவே வந்து சப்ரஸ் பண்ணி இந்த மாதிரியான சப்ரஸ் பண்ணுறதும் இல்லாமல் அதிகமாக ஓவர் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி விட்றோம். அப்போ உங்களுக்கு வந்து மெலனின் வந்து அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மெலனின் வந்து, அதாவது மெலனின்னு சொல்கிறது அந்த மெலனோஜெனிசிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மெலனின் ப்ரொடக்ஷன், அந்த உடம்புக்கு கலரை கொடுக்கக்கூடிய அந்த மெலனின், அந்த மெலனின் ஓவராக அதிகமான ஒரு அன்கன்ட்ரோல்டாக செக்ரேட் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இரண்டாவது ஏற்படும். ஒரு சிலவங்க ரொம்ப நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி அதிகமாக இருக்குது அப்படின்னாலும், விட்டமின் டெஃபிஷியன்சி இருந்தாலும் இது கட்டாயம் வரும். தேர்ட், அது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் பார்த்திங்கன்னா, அதிகமாக இது வந்து மெனோபோசல் ஏஜ் குரூப்ஸில் வந்து அதிகமாக வரும். அரவுண்டு 42 to 50 வர்றது ரொம்பவே அதிகம், ரொம்பவே சிவியரான இன்க்ரீஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன் இந்த 41 to 50 இயர்ஸ்க்குள்ளே அதிகமாக வருது அப்படின்னா, இந்த ஸ்டேஜில் ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன், எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் ஆகட்டும், இதனோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து ஒரு கண்ட்ரோல்லே இருக்காது. அதனால் ரொம்பவே அதிகமான ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த சமயத்தில் அவங்களுக்கு அந்த கனகால்சல் ரிலேட்டடாகவும் அவங்க ஃபேஸ் பண்ணுறதுனால இது ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்பவே அதிகமானதாக, அந்த ஹார்மோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஃபேஸ்லேயும் இந்த மாதிரி மெலஸ்மா அப்படின்ற இந்த மங்குன்ற கண்டிஷன்ஸ் வந்து அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆகுது. சரி டாக்டர், இதை வந்து வேறு எதுவும் இதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலோ, அதில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருந்தாலும் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம். ரைட், இதை எப்படி டாக்டர் ட்ரீட் பண்ணுறது, ஒவ்வொருத்தங்க ஒரு ரெமடி சொல்கிறாங்களே, இதை நாங்கள் வந்து சரியாக முறையாக அணுகிறதுக்கான வகை என்ன, இதை எப்படி அணுகணும் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு பார்வையை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதில் மருந்துகள்னு பார்க்கும்போது ஒரு ஃபஸ்ட்டு வகையான மருந்துகளால் இன்றைக்கி உள்ள கரண்ட் ட்ரெண்டில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, முகத்தில் அந்த ஒரு கலர் வருது இல்லையா, அந்த கலருக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஒரு பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எப்போல்லாம் ஒரு கலர் இருக்கோ அதுக்கு வந்து பிக்மெண்ட் அப்படின்னு, நம்ம கலர்னாலே பிக்மெண்ட் தானே. ஸோ அப்போ அந்த இடத்துல பிக்மெண்டேஷன் வருது அப்படின்னு அர்த்தம், அந்த ரொம்ப கலராக வருதுன்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்லுவோம். ரைட், இன்றைக்கி உள்ள மருந்துகள் என்னென்னா, அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷனை தடுக்கக்கூடிய டீபிக்மெண்டட் ட்ரக்ஸ் மட்டும்தான் முதல் நிலையாக வந்து இன்றைக்கி உள்ள மருத்துவ முறையில், நவீன மருத்துவ முறையில் பயன்படுத்துகிறாங்க. இந்த டீபிக்மெண்டேஷன் ட்ரக்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன்படும், உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த டீபிக்மெண்ட் ட்ரக்ஸ் வந்து அந்த கலர் இருக்குது, அந்த கலரை உங்களுக்கு போக்க வைக்குமே ஒழிய அதற்கான உள் இருக்கக்கூடிய காரணத்தை கட்டாயம் நீக்காது அப்படின்றத தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த டீபிக்மெண்டட் ட்ரக்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, இந்த மெலனின்னு சொன்னோம் இல்லையா, அந்த மெலனினை மட்டும்தான் உங்களுக்கு சப்ரஸ் பண்ணி வைக்குமே ஒழிய எப்போல்லாம் நீங்கள் ட்ரக்கை விடுறீங்களோ திரும்ப இன்க்ரீஸ் ஆகிடும். ரைட், கண்டிப்பாக வந்து
சன் எக்ஸ்போஷர் வந்து கட்டாயம் வந்து கூடாது. சன் எக்ஸ்போஷர் வந்து வெளியே போகும்போது கட்டாயம் வேறு ஏதாவது கோகோனட் ஆயிலோ அல்லது கோகோனட் ஆயிலில் வேறு ஏதாவது ஹெர்பல் ரெமடிஸ், அதாவது ஒரு சில நபர்கள் வந்து ஆசிரியர்கள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதிமதுரத்தை வந்து நம்ம நல்ல எண்ணெயில் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து லைட்டாக குழச்சி ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு யூவி ரேடியேஷன் வந்து டேரெக்டாக உங்களுக்கு அந்த பிக்மெண்டேஷன் இதில் வந்து படுறதை வந்து கட்டாயம் குறைக்கும், இன்னும் மேலும் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் தடுக்கும் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. அப்புறம் கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபாலோ பண்ணக்கூடிய இன்னொரு மெத்தடாலஜி பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது டிசிஎன் சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க இன்றைக்குள்ள நவீன மருத்துவ முறையில். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்மளுடைய அந்த துவர்ப்பு சம்மந்தமான என்னென்னலாம் விஷயம் இருக்கோ அதில் எல்லாத்துலேயும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அதில் குறிப்பாக வந்து மருந்துகளாக பயன்படுத்தக்கூடியது ட்ரைக்ளோரோ அசிடிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது விஷயத்தை வந்து அதிகமாகவே பயன்படுத்துகிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம மலேரிக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கொயினோன் சொல்லக்கூடிய ஹைட்ராக்சி கொயினோன் அந்த மருந்தையும் அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு மெலானினை தான் சப்ரஸ் பண்ணுமே ஒழிய உங்களுக்கு நோயினுடைய அந்த தீர்வு வந்து கட்டாயம் வந்து கொடுக்காது அப்படின்றத தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதுக்கு நம்ம என்ன டாக்டர் பண்ணலாம், சித்த மருத்துவத்தில் வேறு எதாவது மருத்துவ முறைகள் இருக்கா? கட்டாயம் மருத்துவ முறைகள் இருக்குது. நம்மளுடைய நபர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஹோம் ரெமடிஸ் வந்து எதிர்ப்பாமல் இந்த பர்சன்ஸ் நம்ம எப்போவுமே ஒரு நோயாளி எப்படி பார்ப்போம், இந்த நோயாளிக்கு ஏன் இந்த சமயத்தில் வந்தது, அதற்கான உள் காரணம் என்ன, இதுக்கு ஜென்ரலாக நம்ம ஒரு ஹோம் ரெமடிஸ் அப்படின்னு டேரெக்டாக சொல்லிட முடியாது. ஒவ்வொரு பர்சனையும் நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கான மருத்துவ முறையை நம்ம பண்ணால் மட்டும்தான் இதை வந்து தெளிவாக நம்ம ட்ரீட் பண்ண முடியும். ரைட், இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதுக்கு குறிப்பாக ரெட்டினாய்ட்ஸ்னு சொல்லக்கூடிய நம்ம அந்த விட்டமின் ஏ சொல்கிறோம் இல்லையா, இந்த காம்பவுண்ட்ஸ் அதில் உள்ள ஒரு ஃப்ளேவனாய்ட் தான் ரெட்டினாய்ட்ஸ். இது அதிகமாக கேரட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரட்டை நல்லா பாலில் வந்து நல்லா கலந்து முகத்தில் வந்து ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி கட்டாயம் வந்து அதை மதிய நேரத்தில் வந்து அப்ளை பண்ணுறது, மதிய நேரம் காலையில் அந்த 11 மணி அளவோ அல்லது ஈவினிங் வந்து ஒரு 3 to 3:30 வரைக்கும் போட்டிருக்கிறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். இரண்டாவதாக அதிமதுரத்தை கட்டாயம் வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் கலந்து அதை வந்து போட்டு வரலாம். கோஸ்டம் இதையும் தேங்காய் எண்ணெயில் கலந்து அப்படி கோஸ்டம்னு சொல்லக்கூடிய இந்த ஹர்ப்ஸை பொடி பண்ணி இதையும் வந்து நம்ம வந்து முகத்தில் வந்து ஃபேஸ் பேக் மாதிரி இதை வந்து போட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோம் ரெமடிஸை வந்து ஆரம்ப நிலையில் பண்ணி குறைந்தெடுத்துச்சு அப்படின்னா கட்டாயம் பரவாயில்ல. இன்கேஸ் இது ரொம்ப அதிகமாகுது தீவிர நிலை ஆகுது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து அதற்கான ஆலோசனையை நீங்கள் வந்து பெற்று அதற்கான மருந்துகளை வந்து தெளிவாக தேர்வு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத நீங்கள் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி டாக்டர், இதுக்கு வேறு ஏதாவது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு டெஸ்ட் எதுவும் இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். இது டெஸ்ட் எதுவும் இல்லை, நம்ம இந்த சமயத்தில் நம்ம பார்க்க வேண்டியது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதில் என்ன விஷயம் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம கட்டாயம் பார்க்கணும். ஏன்னா நிறைய கண்டிஷன்ஸில் பார்த்திங்கன்னா லிவர் என்சைம்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னாலும் இது கட்டாயம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜென்ரலாக நீங்கள் டெஸ்ட்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் சிபிசி பார்க்கணும், இரண்டாவதாக தைராய்ட் ப்ரொஃபைல்ஸ் தெளிவாக வந்து பார்த்துக்கொள்ள வேண்டும், மூன்றாவதாக லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் லிவர் என்சைம்ஸ் வந்து தெளிவாக இருக்குதா, அதில் எதுவும் சேஞ்சஸ் இருக்குதா அப்படின்ற விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ கூடவே நம்ம வந்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை பார்த்த பிறகு கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் நம்ம தெளிவாக வந்து பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த விஷயத்தை மட்டும் வைத்தே நம்ம தெளிவாக இந்த நோயை வந்து ஒரு வளையத்துக்குள் கொண்டு வந்து எளிதில் வந்து இதை தீர்வு கொண்டு இதை வந்து சரி செய்யலாம் அப்படின்றத விழிப்புணர்வோடு தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகம், வேறு ஏதாவது நோய் பெற்ற சந்தேகம் வேணும் என்றால் இந்த வீடியோனோட கமெண்ட்டில் நீங்கள் வந்து கட்டாயம் பதிவு செய்யலாம். எங்களுடைய மருத்துவர்கள் கட்டாயம் உங்களுக்கு வந்து இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை அளிப்பதில் எப்பொழுதும் காற்றுக்கொண்டிருக்கிறோம். மேலும் இன்னொரு விழிப்புணர்வு சந்திப்போம். நன்றி.